வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் ட்ரைடன் எழுதின மேக்ஃப்ளெக் நோ இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு சட்டாயர்ன்னு சொல்லுவோம் சட்டாயர்னால் நம்ம வந்து பாராட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஆக்சுவலாக அவங்களை நம்ம கேலி இருப்போம் அது மாத்திரம் இல்லாமல் சில உண்மைகளை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு வழி குத்தி காட்டாமல் பாயிண்டடாக சொல்லி இது இது இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதை நிறைய பேர் பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த போயமில் ஜான் ப்ரைடன் வந்து தாமஸ் ஷேட்வெல்ன்னு சொல்லிட்டு அவருடைய காலத்திலே வாழ்ந்த இன்னொரு போய்ட்டை பற்றி சொல்கிறதுக்காக தான் அதாவது அவர் எவ்வளோ கேவலமான படைப்புகளை எழுதிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த எழுதியிருக்காரு இந்த சப்ஜெக்டை வந்து த ப்ளூ ப்ரொடெஸ்டன்ட் பாய்ட் டிஎஸ் டிஎஸ்னால் தாமஸ் ஷேட்வெல் அதுதான் குறிக்கும் முதல் வரையை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காப்பியத்தை எழுதுகிற மாதிரி காப்பியம்னா மகாபாரதம் ராமாயணம்லாம் காப்பியங்கள் இப்போ ராமரை பற்றினா அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ அவரை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த வரியிலே மெக்ஃபேஷ்னோ அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து நாட்டை ஆடுறதுக்கு பதில் ஒரு நான் சென்ஸை தான் ஆண்டுகிட்டு இருந்தார் நான் சென்ஸ்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு கேலி கூத்தான ஒரு ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு இடத்த தான் அவர் ஆடிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு வயசாயிட்டதுனால அவருக்கு அடுத்து அந்த இடத்த போகிறது யாரு அப்படின்ற முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இப்போ டிரைடனுக்கு என்ன ஒரு யோசனைன்னா ஒருவேளை அவர் நம்ம நாட்டை ஆடுறதுக்கு ஒரு புத்திசாலியாக இருக்கணும் அதனால ஒரு கவிஞராக போடலாம் ஏன்னா கவிஞர்கள்னா அவங்க புத்திசாலிகள் அவங்களால வந்து அறிவை வந்து உபயோகப்படுத்தி நல்ல காரியங்களை செய்ய முடியும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாரா இல்லை அவரை மாதிரியே ஒரு இலக்கிய அறிவே இல்லாத ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாரா அப்படின்னு ட்ரைடன் யோசிச்சுட்டே இருக்கும் போதே ஃப்ளெக்னோ அவருடைய மகனான ஷேட்வெல்லையே அவர் வந்து அவருக்கு அடுத்த ராஜாவாக முடிவு பண்ணிடுறாரு இப்போ இந்த ஷேட்வெல் எப்படின்னா எந்த விதமான ஒரு திறமையும் இல்லாத ஒரு ஆள் ஒரு முட்டால் எப்போ பார்த்தாலும் ஒரு அறிவார்ந்த மக்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு தவிர அவருக்குன்ற அறிவே கிடையாது அதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து தகுதியே இல்லாத ஒரு ஆளுன்றத அவங்க அப்பா வாயாலேயே பாராட்டுற மாதிரி வஞ்ச புகழ்ச்சின்னு இல்லையா பாராட்டுற மாதிரி ஆனால் இவர் வந்து ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவ அப்படின்ற ஒரு கருத்தை தான் இவர் சொல்கிறாரு இப்போ ராஜா வாங்க போகிறதுனால ஷேட்வெல் வந்து லண்டனுக்கு வராரு அவருக்கு ராஜா உடைகள்லாம் அணி வச்சு பக்கத்து ரெண்டு பக்கமும் மக்கள் இருந்து அவருக்கு ஆர ஆரவாரம் பண்ணி அவரை வந்து வரவேற்கிறாங்க இப்போ ஃப்ளெக்னோ வந்து அவருடைய பகனை வந்து எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வெட்டுறாரு எங்கேன்னா அந்த இடம் வந்து பிராத்தல்லும் தேட்டர்ஸும் இருக்குது தேட்டர்ஸ்னால் எந்த மாதிரி ஒரு ட்ராமா தேட்டர்னால் மோசமான நடிகர்களை வச்சு நாடகம் போடக்கூடிய ஒரு நாடக அரங்கம் தான் அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உண்மையான நாடகமே இருக்காது சாதாரண நாடகம் மட்டும்தான் அவங்களுக்கு வரவேற்பு இருக்கும் சிறந்த படைப்புகள்லாம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ட்ரைடன் நேரடியாகவே ஷேட்வெல் எழுதின எப்சம் பெல்ஸ் வெல்ஸ் சைக்கி இதை பற்றியெல்லாம் வந்து நேரடியாகவே தாக்குறாரு அவரை மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் வாழ்ந்து இன்னொரு எழுத்தாளரான சிங்கிள் டென்னியும் வந்து இங்கே அவர் குறிப்பிடுறார் என்னென்னா சிங்கிள் டெனுக்கு ஒரே வருத்தமாக நம்மளை அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கலையேன்னு ஏன்னா சிங்கிள் டென்னும் ஷேட்வெல் மாதிரியே ஒரு திறமை இல்லாத ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஷேட்வெல் வந்து ஒரு இலக்கிய திறமையே இல்லாத ஒரு இடத்துல தான் ஆள போகிறாருன்னு அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஷேட்வெல் வந்து ஒரு முட்டாள் அவர் தான் மக்களை வந்து ஆள போகிறார் ஸோ முட்டாளில் வந்து முட்டால் வந்து ஆள இடம் எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ஆனால் நமக்கு இது நன்மையாக தீமையான்னு தெரியாத அளவுக்கு மக்களை அவங்க வச்சின்னு இருக்காங்க இப்போ வந்து பட்டம் பட்டமளிப்பு அந்த பட்டம் பதவி இல்லையா ராஜாவா அந்த இடம் ஆகிடுது வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கவிஞர்களோடு கைகளும் கால்களும் விழுந்து கிடக்குது என்னென்னா ஷேட்வெல் வந்து திறமையான எழுத்தாளர்களோடைய ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்காரு அப்படின்றத இவர் சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து மனிதர்களோட கழிவுகளை வந்து ஷேகலோடு எடுத்தோடு கம்பேர் பண்ணுறாரு அது எல்லாமே இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரோட ஹேனிபல் அதாவது ஹேனிபல்ன்றதும் ஒரு பெரிய அரக்க மாதிரி அதை வந்து இங்கே ஷேட்வெல்லோடு கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ஷேட்வேல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற இடத்த அழிச்சிடுவான் அதுக்கப்புறம் இங்கே உயிரே இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் இது இருக்காரு அதே மாதிரி இங்கே வந்து சாதாரணமாக வந்து பட்டம் ஏற்கும் போது புது ராஜாவுக்கு எல்லாம் எல்லா அலங்காரம்லாம் பண்ணுவாங்களையா ஆனால் இங்கே வந்து மருந்து தான் கொடுக்குறாங்க அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் எழுத்தாளர் வந்து எவ்வளோ டல்லாக இருக்காருன்னு அதுக்கப்புறம் வந்து மகுன சூட்ட பிறகு ஷேட்வெல் வந்து அரியணையில் உட்கார்றாரு இவருக்கு முன்னாடி இருந்த ராஜா அதாவது அவரோட அப்பா வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த மக்கள் கூட்டத்துக்கிட்ட அவர் பேசுகிறாரு பேசும்போது அவர் சொல்கிறாரு இந்த இடத்த தான் இனிமேலுக்கு நம்ம ராஜா வந்து ஆள போகிறாருன்னு ஆனால் அந்த இடத்துல யாருமே வாழலை மக்களே அங்கே இல்லை அதே சமயத்தில் ஃப்ளெக்னோ அதாவது அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு நீ எழுதுறதுக்கு உண்மையாக இரு அதாவது நீ எப்படி எழுதிட்டுருக்கியோ அப்படியே எழுதினே மற்றவங்களுக்காக உன்னோட எழுத்தை மாற்றிக்காத இப்படியே எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சை எப்படி முடிக்கிறாருன்னா நீ வந்து புத்திசாலியாக ஜான்சன் தெரியும் எல்லாருக்குமே அவரளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நீ இருக்கவே கூடாது நீ நீயாவே நீ எப்படி எழுதுறியோ அதே மாதிரி தான் எழுதுருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையான ட்ராமாக்கள்லாம் அதாவது உண்மையான நாடகங்கள்லாம் நீ எழுதவே கூடாது சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒரு சும்மா அங்கங்கே ஜோக்ஸ் மாத்திரம் இருக்கிற மாதிரி ட்ராமா தான் எழுதணும் அப்படின்னு அவர் பேசினே இருக்கும் போது என்ன எழுதுன்னா அவர் அப்படியே ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துறாரு அவர் கையில் இருக்கோம் இல்லையா மகனும் அது வந்து அப்படியே போய் ஷேட்வெல் கிட்ட போய் விழுது இது மூலம் அவர் என்ன சொல்ல வராருன்னா ஷேட்வெல் வந்து அவங்க அப்பாவை விட திறமையானவர் திறமைன்றது இங்கே எப்படின்னா திரும்பி சட்டையர் அந்த அளவுக்கு அப்பாவிடவும் மோசமான ஒரு முட்டாள்தம் இந்த ஷேட்வெல் அப்படின்னு சொல்லி தான் இந்த போயமை முடிச்சிருக்காரு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான ஒரு போயம் ஏன்னா அந்த வர்ணனைகள் நிறைய அவர் வந்து ஷேட்வேலோட முட்டாள்தனத்தை பற்றி சொல்றதுக்காக ஜான் ஜான்டன் யூஸ் பண்ணியிருப்பார் இது வந்து நீங்கள் ஒரிஜினலையும் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி